Easy Road la irukra Kailash Mandavathukku vandirukkom. New JK Cat Resort food review paaka vandirukkom. Valama vaanga makale vaanga. Entrance le pathina welcome girls nammala cute ah welcome pandranga nalla panneer telichi flowers oda sweets oda nammala happy ah welcome pani mudicha odane nama pakkathile irukra garwins ah paaka polla vaanga pathina garwin decoration panni vechirundanga fruits and vegetables la nalla creative ah oru kutti house flowers birds oru penguin romba alaga and new JK catering solte nalla oru super va and ponnu maapla pere decoration நல்லா கிரியேட்டிவா யோசிச்சு செம்மையா நல்லா எங்கேயுமே பார்க்காத மாதிரி எப்பவுமே பார்க்குற மாதிரியே இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் நான் அன்னைக்கு பார்த்தேங்க அந்த கார்வினை ரொம்ப வேற லெவலில் இருந்தது கார்வின் டெக்கரேஷனை பார்த்த உடனே சைடில் பார்த்தீங்கன்னா ஆரத்தி தட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க பொண்ணு மாப்பிள்ளை வரும்பொழுது அவங்களுக்கு ஆரத்தி எடுக்கிறதுக்காக ஒரு தட்டில் 2 தட்டில் 21 தட்டு நல்லா க்ரியேட்டிவாக அழகழகாக சூப்பராக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க வாங்க நான் ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட போகிறேன் ஈவினிங் ஸ்நாக்ஸில் என்னென்ன மெனு இருக்குது அதை பார்த்து நான் இன்னைக்கு செம்மையாக சாப்பிட போகிறேன் என்ஜாய் பண்ண போகிறேன் வாங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு ஸ்வீட் கார்ன் கொடுக்குறாங்க ஸ்வீட் கார்னா செம்ம ஹாட்டாக நல்லா கீலாம் ஊற்றி செம்மையாக கலக்கி அவர் பயங்கரமாக கொடுத்துட்டாரு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது நான் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டே இருந்தேன் உங்களுக்கு வேணுமானலாம் கேட்க மாட்டேன் ஏன்னா நான் தான் தனியாக சாப்பிடுவேன் கான் சாப்பிட்டோடனே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பேல்பூரிங்க பேல்பூரி எப்படி மிக்ஸ் பண்ணுறாங்க தெரியுமா சும்மா போட்டான் எல்லா வெஜிடபிள்ஸும் கட 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 கடன்னு போட்டார் சும்மா எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணுறாரு சட்னி கிட்னி சாஸ் எல்லாத்தையும் போட்டு கப்பு கப்பு கப்புன்னு கலக்கினார் கலக்கி எனக்கு ஒரு பிளேட் அடிச்சு கொடுத்தாருங்க செம்மையாக இருந்தது நான் அப்படியே வாங்கினேன் வாங்கி செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க நல்லா ஜாலியாக இருந்ததுங்க எனக்கு அன்றைக்கி செம்ம கட்டுக்கட்டினேன் நெக்ஸ்ட் சாட் ஐட்டம்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா பானிபூரி பானிபூரி என்னோட ஃபேவரட் பூரியாச்சுங்க எக் பிளேட் தேவோ கேட்கறதுக்குள்ளேயே நம்ம பையா கொடுத்துட்டாரு வாங்கினோமா பானிபூரியை சும்மா சாப்பிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க நான் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸில் அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா பஜ்ஜி வச்சுருந்தாங்க சுட 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 4 வகையான பஜ்ஜி வச்சுருந்தாங்கங்க 4 வகை பஜ்ஜி அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மிளகா பஜ்ஜி வெங்காய பஜ்ஜி உருளைக்கிழங்கு பஜ்ஜி வாழைக்காய் பஜ்ஜி 4 பஜ்ஜி வச்சுருந்தாங்க தேங்காய் சட்னி வச்சுருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க சுட 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 அந்த பிளேட்டே தூக்க முடியல அந்த அளவுக்கு ஹாட்டாக இருந்தது நான் அதை நல்லா சூடாக சூப்பராக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணேன் ஒரு பீச்சுக்கு போனால் எப்படி நம்ம வந்து அந்த பஜ்ஜியெல்லாம் வாங்கி எப்படி என்ஜாய் பண்ணுவோமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்ததுங்க லைனாக அந்த சாட் ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த பஜ்ஜியெல்லாம் சாப்பிடும் போது அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட எல்லாருமே நின்றுட்டு பேசிட்டு என்ஜாய் பண்ணி சாப்பிடும் போது ஒரு நல்ல ஒரு ஃபீல் இருந்ததுங்க ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற அந்த ஈவினிங்க்கு ரொம்ப என்ன நல்லா என்ஜாய் பண்ணங்க பஜ்ஜி சாப்பிட்ட உடனே பார்த்தீங்கன்னா சாக்லேட் ஃபவுண்டன் பார்த்தங்க நம்மளுக்காக வந்து கேக்கு பிஸ்கெட்ஸ் எல்லாம் வந்து நல்லா டிப் பண்ணி அந்த சாக்லேட்டில் வச்சு கொடுத்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது எல்லா பிஸ்கெட்ஸ்லேயும் நான் ஒரு ரவுண்டு சாப்பிட்டேங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது நான் கேக்கில் சாப்பிட்ருக்கேன் ஆனால் ஃபஸ்ட் டைம் நான் வந்து அந்த பிஸ்கெட்ஸ்லலாம் நான் டேஸ்ட் பண்ணேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நம்ம ஒரு குழந்தையாக மாறிட்டுறோங்க அங்கெல்லாம் போயிட்டோன்னா எல்லாம் குழந்தைங்களோட சேர்ந்து இதெல்லாம் சாப்பிடும் போது செம்ம என்ஜாயாக இருந்ததுங்க அடுத்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் பாப்கார்ன் எல்லாரோடைய ஃபேவரட் இல்லை அதனால் அதிகம் வாங்கினேன் செம்மையாக இருந்தது நான் சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணேன் நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக சூடாக இருந்தது ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸில் அடுத்த ஐட்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பஞ்சு மிட்டாய் பஞ்சு மிட்டாய் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அதிலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவன் பார்த்தீங்கன்னா எனக்கு குட்டியாக போட்டு கொடுத்தான்ட்டே எனக்கேண்டா குட்டியாக போடுறேன் நல்லா பெருசாக போடுன்னு நான் கேட்டு வாங்கி நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன் ஸ்நாக்ஸ் ஐட்டம் முடிஞ்சோடனே ரெண்டு ஜூஸ் கொடுத்தாங்க. ரெண்டு ஜூஸ்னா என்ன ஜூஸ்ன்னு கேட்டிங்கன்னா கேன்பெரின்னு ஒரு ஜூஸ் கொடுத்தாங்க. நான் இதுதாங்க என் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் குடிக்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக எம்மியாக டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டுங்க. ஏன்னா நான் குடித்தது இல்லையா, எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த கப்பே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தது. எனக்கு நான் கேட்டேன் இது என்ன ஜூஸு, நான் அவங்கள கேட்கும் போது கேன்பெரின்னு சொன்னாங்க. நீங்கள் டேஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, நான் நல்லா என்ஜாய் பண்ணி குடித்தேன். அடுத்து சரி இன்னொரு ஜூஸ் என்ன ஜூஸுன்னு கேட்டால் பைனாப்பிள் ஜூஸு சொன்னாங்க. சரி ரெண்டு ஜூஸுமே டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோ அதையும் கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த ஜூஸையும் வாங்கினேன். ரெண்டு ஜூஸையும் வாங்கி டேஸ்ட் பண்ணாங்க. ரெண்டு ஜூஸும் செம்ம அல்டிமேட்டாக இருந்தது. பைனாப்பிள் ஜூஸ் மாதிரியே நிஜமாகவே அது தெரியல. ரெண்டுமே வேறு வேறு லெவலில் இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் நல்லா என்ஜாய் பண்ணி குடித்தேன். நல்லா ஒரு வெயிலுக்கு இந்த சம்மருக்கு அதுக்குமா நல்லா கூலிங்காக செம்மையாக டேஸ்ட்டாக இருந்தது. நான் நல்லா என்ஜாய் பண்ணாங்க ஜூஸ் குடிச்சு. ஜூஸ் குடிச்சிட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் காஃபி டீ ரெடியாக இருந்தது. சரி ரெண்டு ஜூஸை போட்டோம். சரி காஃபி குடிச்சு வயிறு எதுனா டிஸ்டர்ப் ஆகிடுமான்னு யோசித்தேன். சரி ஓகே. அந்த அக்கா வேறு அந்த கப்பை பார்த்தா நல்லா ஒல்லியாக இருந்தது. நான் தான் ஒல்லியாக இல்லை, சரி கப்பு ஒல்லியாக இருக்கேன்னு சொல்லிட்டு வாங்கி ஒரு கப்பு காஃபியை வாங்கினாங்க. குடித்த செம்மையாக ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி கொஞ்சம் தான் டேஸ்ட் பண்ண முடிஞ்சது. ஏன்னா நான் ஆல்ரெடி நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் நான் சாப்பிட்டதுனால கொஞ்சம் நான் டேஸ்ட் பண்ணேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நான் எல்லா ஸ்நாக்ஸும் நல்லா சாப்பிட்டேன். என்ஜாய் பண்ண மாதிரி இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள ஒரு ரிவ்யூ கேட்டுடலாம். சொல்லுங்க மேடம். JK கேட்டரிங் சர்வீஸ்லேருந்து வந்து ரிவ்யூ கேட்க வந்திருக்கோம். ஸ்நாக்ஸு சாப்பிட்டேன் மேடம். எப்படி இருக்கு? நல்லா சூப்பராக இருக்குங்க. என்னென்ன சாப்பிட்டீங்க? நான் வந்து பானிபூரி சாப்பிட்டேன், பேல்பூரி சாப்பிட்டேன், பஜ்ஜி சாப்பிட்றேன், மக்காச்சோளமா அது சாப்பிட்டேன். எல்லாம் டேஸ்ட்டாக இருக்குங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? ஸ்நாக்ஸ் டேஸ்ட் பக்காவாக இருக்குது. அதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்பாக இருக்குது. காஃபி எல்லாம் டேஸ்ட் பண்ணிட்டீங்களா? அந்த சைடு காஃபி நல்லா இருக்குமா? டீ நல்லா இருக்கு, காஃபி நல்லா இருக்கு. தேங்க்யூ சார். ரொம்ப நல்லா இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எல்லாமே பானிபூரி இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை, ஆனால் ரெண்டு பீஸ் சாப்பிட்டு பார்த்தா நல்லா இருக்குது. அதே மாதிரி பஜ்ஜி வித்தியாசமாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. எல்லாம் நல்லா இருக்கு. எல்லா ஸ்நாக்ஸும் நல்லா இருந்ததா? இல்லை கொஞ்சம் தான் சாப்பிட்ருக்கேன், ரெண்டு சாப்பிட்ருக்கேன். அதுக்குள்ளே நீங்கள் கேட்டனாலும் சொல்லியிருக்கேன். இது வரைக்கும் சாப்பிட்ட வரைக்கும் நல்லா இருக்குது எல்லாமே. தேங்க்யூ. தேங்க்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் அதோட முடிக்கிறேன். நீங்கள் இப்போ பார்த்தது ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் பார்த்தீங்க. இன்னும் டின்னர் இருக்குது. டின்னரை நீங்கள் பார்க்கணுன்னா கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணணும். பார்ட் 2ல அந்த வீடியோஸ் எல்லாம் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியுற எந்த நம்பர்ஸை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கேட்ரிங் குமார் சார் அவங்க மேனேஜர்ஸ் அவங்க நம்பர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் நடக்கிற எனி ஃபங்க்ஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் தான் நாங்க அடுத்தடுத்து போட போற வீடியோஸ் எல்லாம் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். நாங்க அடுத்தடுத்து போட போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தவறாம வரணும்னா சப்ஸ்கிரைப் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை தவறாம கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சைனிங் ஆஃப். திருவன். சரி, பை.